ஆழ்வார்கள் அருளிச்செய்யுளான ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் அனுபவித்த ஸ்ரீமத் ராமாயண சாராம்சத வைபவம் பார்ப்போம். இன்னைக்கு இந்த நன்னாளில் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் அப்படின்னு சொன்னதில் ராமனை மனத்து கினியான் அப்படின்னு குறிப்பிட்டு அந்த ராமன் ராவணன் இருந்த இடமாகிய இலங்கையை தேடிச் சென்று அந்த அரக்கனை அழித்தான், அதனால் தர்மத்தை நிலைநாட்டிய மனது கினியன் அப்படின்னு புகழ்கின்றார். அப்பேற்பட்ட மனது கினியனான ஸ்ரீராமபிரான் அயோத்தியில் வரும் நாள் இன்று. திருமழிசை ஆழ்வார் சொல்றார், ஊனில் மேய ஆவி நீச்சோடு உறக்கம் நீ, ஆணில் மேய ஐந்தும் நீ, அவற்றில் நின்ற தூய்மை நீ, வானினோடு மண்ணும் நீ, வளங்கடல் பயனும் நீ, யாதனும் நீ, அதன்று எம்பிரானும் நீ எம் ராமனே அப்படின்னு ராமாவதாரத்தினுடைய பெருமையை நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே நீதான் அப்படிங்கிறார். ஆழ்வாரின் ஆத்மா, ஆழ்வாரின் தலைவன், பரபிரம்மம், ஜீவாத்மாக்களுக்கு அனுஸ்வரூபியான அந்தராத்மா, எல்லாம் நீதான் அப்படிங்கிறார். ஸ்ரீயப்பதியான நாராயணன் வந்து பக்தியில் ஊறி திளைத்தவர்கள் ஆழ்வார் பெருமக்கள். அவர் ராமனை பற்றி சொல்லும்போது நம்மாழ்வார், கற்றார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, புற்பாமுதலாம் புல்லெரும்பு ஆதி ஒன்றினையே, நற்பால் அயோத்தியில் வாழ் அண்ட சராசரம் முற்றவும், நற்பாலு கொய்த்தவன் நான்முகனார் படைத்த நாட்டுளே அப்படின்றார். என்னதான் ஒருத்தர் எந்த சரித்திரத்தை படிச்சிருந்தாலும் ராமாயணத்தை படிக்கலனா அவர் எவ்வளவு படித்திருந்தாலும் அவையெல்லாம் வீண் அப்படிங்கிறார். நாட்டிற் பிறந்தவர் நாரணர்க்கு ஆளன்றி ஆவரோ, நாட்டிற் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தழித்திட்டு நாட்டை அழித்து உய்ய செய்தது நடந்தமை கேட்டுமே அப்படின்னு மனுஷராக அவதாரம் பண்ணி வாழ்விற்கும் மோட்சத்துக்கும் வழிவகுப்பனாகிய ஸ்ரீராமபிரான் அந்த பெருமாளை விட்டு மற்ற தெய்வங்களை தொழுபவர்கள் மனிதர்களே அல்ல அப்படிங்கிறார். குலசேகர பெருமாள் ராமனை பற்றி சொல்லும்போது, செவ்வாயான் வெவ்வுரை கேட்டு இருநலத்தை வேண்டாதே விரைந்தென்றி, மைவாய களிரொழித்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி, நெய்வாய வேல் நடுங்கன் நேரடியும் இளங்கோவும் பின்பு போக, எவ்வாறு நடந்தனன் ராமாவோ எம்பெருமான் என் செய்கேனே அப்படின்னு அழறார் அவர் காட்டுக்கு ஏகின படலத்துல. பின்னாடி சொல்லும்போது, மண்ணுபுகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய், கண்ணினன் மாமதில் புடைசூர் கண்ணபுரத் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு குழந்தையா நினைச்சுக்கிறார். மேலும் சொல்லும்போது, ராமனை பற்றி நாலார திவ்ய பிரபந்தத்தில் அத்தனை ஆழ்வார்களும் அது ஒரு அமிர்த சாகரமாக எல்லாரும் சொல்லியிருக்கார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர் கருமருந்தே அயோத்தி நகர் அதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கண்ணபுரத்தின் கண்மணியே, சித்தவைதன் சொற்கண்ட சீராமோ தாலேலோ அப்படின்னு தசரதன் பாடும் தாலாட்டு பாட்டா இதை சொல்லியிருக்கார். ஆழ்வார்கள் அனுபவித்து பாடிய ராமவதார பாசுரங்கள் வந்து ஒரு நிஜமா வடிவெடுத்து இன்று ராமபிரான் அயோத்தியில் வரும் நன்னாளாக இருக்கும் இந்நாளில் அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் என்றென்றும் நிறைவேறுவதாக.